நித்யானந்தம். நான் சென்னையிலிருந்து ஜெயகுமாரிமா பேசுகிறேன். நான் வந்து 2008 பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவன் சுவாமியோட வகுப்புகள் அட்டன் பண்ணி இன்னைக்கு 2020 வரைக்கும் சுவாமிஜியோட சிஷியா வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னோட லைஃப்ல ஏற்பட்ட மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா, எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக பயப்படுவேன். பயந்து 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 லைஃப் வந்து எப்படி சக்சஸ் பண்ணணும் அப்படின்றதே எனக்கு தெரியாது. எதுக்கெடுத்தாலும் பயம், எதுக்கெடுத்தாலும் பயம். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை எப்படி நம்ம வாழ போறோம், எப்படி நம்ம வாழ்க்கையை வந்து நடத்த போறோம் அப்படிங்கிற எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பயங்கர துக்கத்திலையும் பயத்திலையுமே நான் வந்து வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா 2008 அப்புறம் சுவாமிஜி எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா என்னோட வாழ்க்கையே பாத்தீங்கன்னா, எந்த அளவுக்கு ஒரு பெண் வந்து தைரியமா வாழ முடியும், எந்த அளவுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்ணி வாழ முடியும், தன்னம்பிக்கையோட தைரியத்தோட வாழது எப்படி அப்படின்றது எல்லாமே என்னோட குரு பரமஹம்ச நித்யானந்த சுவாமிகள் தான் எனக்கு வந்து சொல்லி கொடுத்து, வகுப்புக்கெல்லாம் தொடர்ந்து நான் பயிற்சி எடுத்து அதன் மூலயமா எனக்கு கிடைச்ச கான்பிடன்ட் எல்லாமே இன்னைக்கு வந்து வாழ்க்கையில எந்த இடத்துல நான் இருக்குன்றது பாத்தீங்கன்னா, என்னாலேயே வந்து நம்ப முடியாது. நம்மளா நம்மளோட லைஃபா இது, நம்மளா இப்படி இருக்கோம் அப்படிங்கிற அளவுக்கு என்னோட லைஃப் வந்து அந்த அளவுக்கு மலர்ந்து இருக்கிறதுக்கு காரணம் சுவாமிஜி தான். சுவாமிஜி குருவா என்னோட லைஃப்ல கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நான் வாழவே ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் வாழ்க்கைனா என்னன்னு தெரிஞ்சது. இப்ப அந்த எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்க முடியுமோ, ஆனந்தமா இருக்க முடியுமோ, அந்த அளவுக்கு நானும் ஆனந்தமா இருந்து மற்றவர்களையும் ஆனந்தமா வாழ வைக்கிற அளவுக்கு என்னுடைய தகுதியை என்னோட குரு நித்யானந்த பரமசிவன் சுவாமிகள் வந்து எனக்கு வந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பகவானுக்கு மிகுந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நித்யானந்தம்.